பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா மீது திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் காவல் ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளார். பொறுமையின் இலக்கணமாக திகழ்ந்த பேராசிரியர் சுப வீரபாண்டியனையே ஹெச் ராஜாவின் பேச்சு கொதித்தல வைத்துவிட்டது. இந்த புகார் விவரம் குறித்து சுப வீரபாண்டியன் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு இதோ. நேற்றைக்கு முன்தினம் ஒரு திரைப்படத்தை பார்த்துவிட்டு அது பற்றி கருத்து சொல்லுவதற்காக வந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஹெச் ராஜா உள்ளிட்ட பலர் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இருந்தார்கள். அதில் ஹெச் ராஜா அவர்கள் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் என்னை பற்றி அங்கே சில கருத்துக்களை வெளியிட்டார். ஆரிய திராவிட போராட்டம் என்பது அது குப்பை தொட்டியில் இருக்க வேண்டியது, அதை சுப வீரபாண்டியன் போன்றவர்களின் மூளையே குப்பை தொட்டியாக இருப்பதால் அதை சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொன்னவர் அடுத்த வரியில், சுப வீரபாண்டியனே அறிவாலயத்தின் வெளியில் அமர்ந்திருக்கும் ஒரு பிச்சைக்காரன் என்று கொஞ்சமும் மதிப்போ மரியாதையோ இல்லாமல் பொறுமையில் பேசியதை கண்டித்து அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு விண்ணப்பத்தை இன்றைக்கு காவல்துறை ஆணையர் அவர்களிடம் கொடுப்பதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் பொறுப்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறோம். காவல்துறை ஆணையர் இல்லாத காரணத்தால் கூடுதல் காவல்துறை ஆணையர் கண்ணன் அவர்களிடத்தில் இதனை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். திரு ஹெச் ராஜா பேசிய அந்த காணொளியையும் மாநகர காவல்துறை ஆணையரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். எங்கள் முன்பாகவே அவர் அந்த நேர்காணலை பார்த்தார், இப்படியா பேசியிருக்கிறார் என்று கேட்டார். அதை அவர் வாங்கி வைத்துக் கொண்டார். உரிய நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் எங்களினுடைய சட்ட குழுவினரிடத்தில் கருத்துக்களை பெற்று தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தளவு கூட மாற்று கருத்துக்களை சொல்லக்கூடாது என்பதில்லை, ஆனால் நீண்ட நாள்களாக அரசியலில் இருப்பதாக சொல்லும் அவர் பேசும்போது என்னை மட்டுமல்ல எல்லோரையும் முட்டாள் என்றும் மடையன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் பிச்சைக்காரன் என்றும் உரிமையில் பேசுகிற பழக்கத்தை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார். எவரையும் மதிப்பதில்லை, எவரையும் ஒரு மதிப்போடு பேசுவதில்லை என்று இருக்கிற இந்த அரசியல் அநாகரிகத்தை அரங்கை விட்டு அகற்ற வேண்டும் என்பதுதான். அவர் மிக தெளிவாகவும் எங்களை கடுமையாகவும் எவ்வளவு வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யட்டும், ஆனால் இப்படி உரிமையில் பேசுவதும் முட்டாள் மடையன் பிச்சைக்காரன் என்று பேசுவதும் தமிழ்நாட்டின் அரசியல் நாகரிகத்திற்கே எதிராக அமைந்திருக்கிறது. அதனை எடுத்து சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநகர ஆணையரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் கொடுத்திருக்கிற அந்த மனு. தொடர்ந்து அவர் இது மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சரி தனிப்பட்ட முறையிலும் சமூக உரையாடலும் இது சொன்ன மாற்றுக் கருத்து உள்ளவர்களை வந்து ஒருமை பற்றி பேசிக்கிறார்கள். அவர் மேலே பல்வேறு தரப்பினர் பெண்கள் அமைப்பு உட்பட பல்வேறு தரப்பினர் உபயோகிச்சிருக்காங்க. பட் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இது வரைக்கும் ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இருக்கும் இல்லை. இப்போ இதில் இப்போ நீங்கள் புகார் அடிச்சிருக்கீங்க, இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றம் நாடி அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது உங்கள் தரப்பில். அது அடுத்த கட்டம். இந்த அரசை பொறுத்தளவு நியாயமாக நடந்து கொள்ளும், உரிய நடவடிக்கையை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை மட்டுமல்ல ஊடகவியலாளர்களாகிய உங்களையும் கூட பிரஸ்டிடியூட்ஸ் என்று சொல்லியிருக்கிறார். அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை தமிழில் மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும் என்றால் ஊடக வேசிகள் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே அத்தனை பேரையும் அப்படி பேசுகிற அவருக்கு ஒரு உரிய நடவடிக்கை அவரை எதிர்த்து எடுக்கப்பட வேண்டும் என்பது நம் விருப்பம். இந்த அரசு சரியாக நேர்மையாக செயல்படும் என்பது நம் நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.